வெல்கம் டு உமா அரிசுவை. இப்ப நம்ம பார்க்க போறதுங்க இன்னைக்கு கருப்பு வந்து சாமை களி. இதுக்கு தேவையானது வந்து ஒரு டம்ளர் வறுத்த கருப்பு உளுந்து, வறுத்து எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது இதுல பாதி அளவு நம்ம வந்து சாமை அரிசி, இதுல வந்து ஒரு டம்ளர் வெல்லம், அதே அளவு ஒரு டம்ளர் வெல்லம், பால் ஒரு டம்ளர் அதே அளவு, சுக்கு ஏலக்காயை நான் தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம வந்து போடுறதுக்கு பலக்காயை வறுத்து ஃப்ரை, நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்ப வச்சு அடிக்கணும், கனமா இருந்தா நல்லது. வச்சு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு பாவு காய்ச்சலாம். தண்ணி வேணும்னாலும் ஊத்திக்கலாம், அதனால தப்பு இல்லை. இதுல வந்து ரெண்டு டம்ளர் அளவு கூட ஊத்திக்கலாம். இதுல வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்துல வந்து மண் இருக்கு, அதனாலதான் இதை வந்து தண்ணி ஊற்றி கரையை வந்து வடிகட்டி எடுக்கணும். அதுக்கோசம் தான் இதை நம்ம கம்மி ஊற்றி நல்லா கரையில வரணும், கொஞ்சம் பொடிக்க வரணும். நம்ம வந்து கருப்பு உளுந்தும் சாமையும் வறுத்து ஆற வச்சிருந்ததை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓரளவு நைஸா அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸா இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கரகரப்பா இருந்தா போதும். அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கரைஞ்ச வெள்ளத்துல இந்த சுக்கு ஏலக்காய போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து கடிகட்டி எடுத்துக்கணும். அளந்து ஊத்திக்கோங்க, அளவு கரெக்டா இருக்கும். ஒரு நம்ம எந்த டம்ளர்ல வெள்ளம் வச்சிருந்தோமோ அந்த டம்ளர்ல ரெண்டு மூணு ஆறு டம்ளர் தண்ணி, பத்தாயிரத்துக்கு தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். நாலு டம்ளர் ஆச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவை தண்ணியில கொட்டிக்கணும்னா கட்டி பிடிச்சுக்கும். அதுக்கோசரம் நம்ம வந்து இப்படி கொட்டி கலரிக்கணும், ஆறுன தண்ணியில அதெல்லாம் கட்டி பிடிக்காது. இப்ப அடுப்புல வச்சு நம்ம கலரிக்கலாம். கை விடாம கட்டி பிடிக்காம கலரிட்டே இருக்கும். இந்த பாலையும் அதுல ஊத்தி மறுபடியும் கலரிட்டே இருக்கணும். இந்த பால் ஃபுல்லா ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா பத்தலைன்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம். உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம், அப்பதான் இனிப்பு வந்து தூக்கலா நமக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்காக சொன்னா கொஞ்சம் வந்து கொட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுல நெய் வேணாலும் ஊத்திக்கலாம், நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். எங்களுக்கு நெய் பிடிக்காது, அதனால நான் கொஞ்சமா ஊத்திருக்கேன். இப்ப வந்து இதுல நல்லா நெய் ரொம்ப பிடிக்கிறவங்க நிறைய ஊத்தி சாப்பிட்டா நல்லா டேஸ்டாவே இருக்கும். இப்ப வந்து அதுக்கு மேல இந்த பலாக்கொட்டை வறுத்து ஃப்ரை பண்ண பலாக்கொட்டை, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்தானது. இந்த கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது, இதுல எலும்பு நரம்புக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது வந்து வளர்வ பெண்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, எலும்பு நரம்புக்கும் ரொம்ப சத்தா இருக்கும். உளுந்த விட சாமையில ரெண்டு மடங்கு ஃபைபர் இருக்கிறதுனால இது காலை டிஃபனுக்கு, அதுவும் டயட்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃபுல் எனர்ஜியா இருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னா, இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க.